हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल इनके नम चैनल 10th स्टैंडर्ड केमिस्ट्री पीरियोडिक क्लासिफिकेशन ऑफ एलिमेंट्स पाकपोरो दिस अ कंटिन्यूएशन ऑफ अ प्रीवियस क्लास इनके नम क्लास और इंटरेस्टिंग टॉपिक पति पाकला नम्बर ह्यूमन लाइफ वह मेटल्स रोम मुख्य इटते वह की अब मेटल्सा क्या उलोह अब मेटल्स वो नम्बर एंला यूस पड़ रहा अब पातना किचन वह नम्बर पात्र अमेर और मेटल्स अदारी नम्बर का कमल अोल गोल और मेटल नम कई पड़े वलियल और वह मेटल्स आनदा सो अब वे मटम मेटल्स यूस पड़ोम नम्ब उड़ेद मेटल्स अब पातना कंपा मेटल्स वह करेक्टान अलव नम उ कंपा अभी कुो इले अधिकमोना कंपा अद्कारी नमक नो ना चांसस् एक्सापल् पातना सोडियम पोटाश्यम कैल्शियम आयन मैग्नीशियम इतमारी नया मेटल्स वो नम उड़ कंपा सोडियम इट इस अ केमिकल नेम फॉर साल्ट नम वीटल वो उप यूस पड़ो सम उपये सर अल्व नम्ब सापाटो अभी एक्च नमुक कंपा अद नो कंपा वो अदक्यम कैलश्यम डेरी प्राक्ट पाल वह मुट इ पाल नम करेक्टा कुछ अब कैलश्यम लेवल वो करेक्टा मेटेन आगो अदन इतमारी नया मेटल्स वो नम उ मुख्य रोल प्ले आगे अब मेटल्स वो वे कुछ नमुक कंपा नो कंपा वो अब अदको metallurgy metallurgy na enna na it is a science of extracting metals from their ores appo edhaach namba vandu extract pandrom metals enga irundhu extract pandrom ores la irundhu extract pandrom extract pannada appadiye vechikitta endha or use me kedaiyadhu adha enna pannuvona namakku eppadi theveyo adukketha mari modify pannikrom and modifying the metals into alloys फॉर वेरियस यूसस् नमक एपी देवयो अदार नाम मॉडिफ पड़ी सूमे मेटलसो नम कड़ा फिजिकल अंड केमिकल प्रॉपर्टीज कंडिपा तेरिंजिरुक्कणुम अदवच्चु अंद मेटल्स वंदु नम्ब एप्पडी सेपरेट पण्णलाम नम्ब एप्पडी अद मॉडिफाई पण्णि फर्दरा एप्पडी यूस पण्णलाम अप्पडिंगिरदु तान मेटलर्जी மெட்டலர்ஜினா எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல்ஸ் ஃப்ரம் ஓர்ஸ் இந்த ஓர்ஸ்லேருந்து நமக்கு எப்படி மெட்டல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அந்த ப்ராசஸோட நேம் தான் மெட்டலர்ஜி இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா கான்சன்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணது கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்ரேஷன் ஆர் செப்ரேஷன் ஆஃப் ஓர் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா production of the metal and the last final step is refining of the metal இதுதான் 3 steps எதுக்கு நம்ம ஹோர்ஸ்ல இருந்து எப்படி மெட்டல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான 3 steps first one concentration or separation of the ore first வந்து நம்ம அந்த நமக்கு இருக்குற அந்த ஓர வந்து செப்பரேட் பண்ணனும் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஓர் வந்து எப்படி மெட்டலாக கன்வெர்ட் ஆகுது அந்த ஸ்டெப்பு தான் இது அடுத்து தேர்ட் வந்து ரீஃபைனிங் ஆஃப் த மெட்டல்ஸ் இந்த ரீஃபைனிங்கிற வேர்ட்லேருந்து நமக்கு தெரியும் நம்ம குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோம்ல என்ன சொல்லுவாங்க ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க ரீஃபைண்ட்னா பியூராக இருக்கும் எந்த ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இல்லாமல் பியூராக இருக்கிறதுனால தான் அது ரீஃபைனிங் ஆஃப் த மெட்டல்ஸ் ஸோ இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பியூர் ஃபார்மில் கிடைக்கும்ல அதுதான் ரீஃபைனிங் ஆஃப் த மெட்டல்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்னா இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் தி ஓர் ஓரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் அதுக்கப்புறமா ஓரை வந்து என்னவாக கன்வெர்ட் பண்ணணும் ஓரை வந்து மெட்டலாக கன்வெர்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்னேன் ரீஃபைன் ரீஃபைனாலே பியூர் ஃபார்ம் கிடைக்கும் ஸோ பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல் ஃபைனல் ப்ராசஸ் இஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல் நெக்ஸ்ட் வந்து டெர்மினாலஜி இன் மெட்டலர்ஜி அப்படின்னு பார்க்குறோம் இந்த மெட்டலாலஜியில் ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு அதோட ஃபஸ்ட்டு மீனிங் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் என்னென்னா மினரல்ஸ் மினரல்ஸ்ன்ற வேர்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டாக மினரல்ஸ் வந்து என்னென்னா
இட் கேன் பி அ இது வந்து ஒரு சிங்கிள் காம்பவுண்டாக இருக்கலாம். சிங்கிள் காம்பவுண்டுனா சிபிடினா காம்பவுண்ட், ஓகேவா? சிங்கிள் காம்பவுண்ட்னா ஒரே ஒரு மினரலாக இருக்கலாம். அப்படி இல்லைனா காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் மிக்சராகவும் இருக்கலாம். அதாவது ரெண்டு மூணு மினரல் சேர்ந்து இருக்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் மிக்சர். அதாவது தனியாகவும் இருக்கலாம், இல்லை நிறைய மினரல்ஸ் கூட சேர்ந்து கம்பைன் ஸ்டேட்லேயும், அதாவது கம்பைன்டுனா ஒன்றாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மினரல்ஸ். இதுக்கு வந்து கனிமம் அப்படின்னு சொல்லலாம். மினரல்ஸ்னா என்னது? கனிமம். அடுத்து வந்து ஓர் வந்து ஒரு மெட்டல், ஒரு மெட்டல் இருக்கும். இப்போது இந்த மெட்டல்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா மினரல்ஸ் கிடைக்கும், கரெக்டா? இந்த மெட்டல்லேருந்து மினரல்ஸ் வந்து நமக்கு எக்கனாமிக்கலி ஹையர் ரேட்டில் கிடைக்கும். அதாவது எக்ஸ்ட்ராக்டட் பை லார்ஜ் ஸ்கேல், ரொம்ப அதிகமாக கிடைக்கும்ல, கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் பை எ லார்ஜ் ஸ்கேல். அதை அந்த லார்ஜ் ஸ்கேலில் நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா, ஒரு ப்ராடக்ட்டு, அதை தான் நம்ம ஓர் அப்படின்னு சொல்கிறோம். ஓர்னா தாது, ஓர்னா தாது. சரி, மினரல்னா என்னென்னு பார்த்தோம், ஓர்னா என்னென்னு பார்த்தோம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து க்ளே எடுத்துக்கலாம். க்ளே, க்ளேவோட ஃபார்முலா என்னென்னா ஏஎல் டூ ஓ த்ரீ டூ எஸ்ஐ ஓ டூ டூ மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர். அப்புறம் பாக்ஸைட், பாக்ஸைட்டோட ஃபார்முலா என்னென்னா ஏஎல் டூ ஓ த்ரீ டூ மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர். இது ரெண்டுமே என்னென்னா, இது ரெண்டுமே மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம் தான். இது ரெண்டுமே மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம். அலுமினியமோட அலுமினியம் வந்து வி கேன் ரைட் இட் அஸ் ஏஎல், ஓகேவா? க்ளே, பாக்ஸைட், இது ரெண்டுமே மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதில் ரெண்டுமே நம்ம வந்து ஓருன்னு சொல்ல மாட்டோம், பாக்ஸைட்டை மட்டும்தான் ஓருன்னு சொல்கிறோம். பாக்ஸைட் இஸ் அ ஓர் அண்ட் க்ளே இஸ் அ மினரல். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து அலுமினியம் வந்து எதுலேருந்து அதிகமாக கிடைக்கும்னா பாக்ஸைட்லேருந்து தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அலுமினியம் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ஒன்லி ஃப்ரம் பாக்ஸைட். இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரே ரீசனுக்காக தான் இதை நம்ம ஓருன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம க்ளேலேருந்து அலுமினியம் இருக்கும், ஆனால் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இட் கேன் பி கால்ட் அஸ் அ மினரல். ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வாட் இஸ் மினரல் அண்ட் வாட் இஸ் அண்ட் ஓர். நெக்ஸ்ட் டெர்மினாலஜி என்னென்னு பார்த்தோன்னா மைனிங். மைனிங் இஸ் அ நெக்ஸ்ட் டெர்மினாலஜி. மைனிங்னா ஒன்றுமே கிடையாது, சுரங்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மைனிங். மைனிங்னா என்னென்னா, நம்ம வந்து இந்த ஓர்ஸை வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஓர்ஸ்னால் என்ன, மினரல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஆனால் இந்த ஓர் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மைனிங்னா எக்ஸ்ட்ராக்டிங் த ஓர் ஃப்ரம் ஏர்த் க்ரஸ்ட். அதாவது நம்ம ஏர்த்லேயே நிறைய மினரல்ஸ் கிடைக்கும், அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம்ல, அந்த ப்ராசஸ் பேர் தான் மைனிங். நெக்ஸ்ட் டெர்மினாலஜி என்னென்னு பார்த்தோம்னா காஞ்ச், GANGUE, காஞ்ச் ஆர் மேட்ரிக்ஸ். காஞ்ச் ஆர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஓர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம்ல, இந்த ஓரில் வந்து கண்டிப்பாக நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். இம்ப்யூரிட்டிஸ், இப்போ ஓர்னால் ஒரு பர்டிகுலர் ஓர் இப்போ அப்படி மட்டும் கிடைக்காது, நமக்கு நிறைய மிக்ஸ்டாகி தான் கிடைக்கும். நம்ம தான் அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நிறைய ராக்கி இம்ப்யூரிட்டிஸ், ராக்கினால் நிறைய பல்காக இருக்கும், இந்த ராக்கி இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம காஞ்ச் ஆர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டெர்மினாலஜி என்னென்னா ஃப்ளக்ஸ். நெக்ஸ்ட் டெர்மினாலஜி இஸ் அ ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்னால் என்னென்னா, இது வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு ஓரில் ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளக்ஸ் வந்து இட் இஸ் ஆடட் இன் த ஓர். இந்த ஓரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இட் ரெடியூசஸ் அ டெம்பரேச்சர். என்ன பண்ணுனா இட் ரெடியூசஸ் டெம்பரேச்சர், இட் ரெடியூசஸ் டெம்பரேச்சர்ஸ். டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா, டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணால் தான் இட் கேன் ஏபிள் டு ரிமூவ் த இம்ப்யூரிட்டிஸ், இட் கேன் பி ஏபிள் டு ரிமூவ் த இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் த ஓர். அந்த ப்ராசஸ் தான் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் டெர்மினாலஜி என்னென்னா ஸ்லாக், SLAG, ஸ்லாக். ஸ்லாக் வந்து ஒரு ஃபியூசிபிள் ப்ராடக்ட் சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா, இந்த காஞ்சும் ஃப்ளக்ஸும் இது ரெண்டும் சேர்றது தான் நமக்கு ஸ்லாக் அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்ச் ப்ளஸ் ஃப்ளக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு ஒரு ஃபியூசிபிள் ப்ராடக்ட் கிடைக்கும், அதுதான் ஸ்லாக். ஸோ காம்பினேஷன் ஆஃப் காஞ்ச் அண்ட் ஃப்ளக்ஸ் கிவ்ஸ் அ ஸ்லாக். நெக்ஸ்ட் டெர்மினாலஜி என்னென்னா ஸ்மெல்டிங். நெக்ஸ்ட் டெர்மினாலஜி இஸ் ஸ்மெல்டிங். ஸ்மெல்டிங் என்னென்னா, இட் இஸ் கேபிள் டு ரெடியூஸ் மெட்டாலிக் ஆக்சைடு. அதாவது எந்த ஒரு மெட்டல்ஸ் கூடயும் ஒரு ஆக்சைடு இருந்துச்சுன்னா அதுதான் மெட்டாலிக் ஆக்சைடு. இந்த மெட்டாலிக் ஆக்சைடை ரிமூவ் பண்ணும் ஃப்ரம் மெட்டல். ஸ்மெல்டிங் ப்ராசஸில் வந்து இம்ப்யூரிட்டிஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ்ட் ஆஸ் அ ஸ்லாக். இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ்ட் ஆஸ் ஸ்லாக். எப்போனா, வென் வி ஹேட் அ ஃப்ளக்ஸ், ஃப்ளக்ஸை ஆட் பண்ணும்போது அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் நமக்கு ஸ்லாகாக ரிமூவ் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் ஸ்மெல்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.